நிறைய பேர் கேட்டிங்க அதனால் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கம்பேரிசன் வீடியோன்றது பண்ணுறேன் ஸோ செய்து கமெண்ட்ஸில் சண்டை போட்டுக்காதீங்க இந்த வீடியோ நிறைய சோனி ஃபேன்ஸ் பார்த்துட்டு இருப்பீங்க நிறைய ஆப்பிள் ஃபேன்ஸ் பார்த்துட்டு இருப்பீங்க நான் பார்த்தீங்கன்னா ஒரு மியூசிக் லவர் அட் த சேம் டைம் எடிட்டிங்க்கான ஒரு விஷயத்துக்கு தான் ஹெட்ஃபோன்ஸ்ன்றதே நான் வாங்குறது நிறைய பேருக்கு தெரியும் நம்மக்கிட்ட என்னென்ன ஹெட்ஃபோன்ஸ் இருக்குதுன்னு ஸோ சோனியோட டபுள்யூ எஃப்னு நினைக்கிறேன் டபுள்யூ எஃப் தௌசண்ட் எக்ஸ்எம் த்ரீன்னு நினைக்கிறேன் இதாம் ஸோ ப்ளூடூத் ஹெட்ஃபோன்ஸ் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஏர்பார்ட்ஸ் ப்ரோ ஸோ இதுக்கான கதை தான் உங்களுக்கு தெரியுமே பெங்களூரில் வாங்கிட்டு அதுக்கப்புறம் ரிப்பேர் ஆகிட்டு எல்லாமே பிரச்சனையாக தான் போயிட்டு இருக்குது கர்நாடகா டே டூவில் வேறு லெவலில் ஒரு சம்பவம் நடந்தது சத்தியமாக இப்போ நினச்சா கூட அழுகழுகையாக வருது டே ஒன் பின்னாடி தான் பார்த்திங்கன்னா எக்ஸ்போர்ட் ஆகிட்டு இருக்குது நாளைக்கு ஈவினிங் ஆறரை மணிக்கு கர்நாடகா டே ஒன் விலாக் வரப்போகுது அடுத்தது த ரீசண்ட் அண்டு என்ன சொல்கிறது ஒரு பயங்கரமான ஒரு விஷயம் சோனியோட டபிள்யூஹெச் தௌசண்ட் எக்ஸ்எம் ஃபோர் ஸோ நம்ம கையில் இதுவும் பார்த்தீங்கன்னா இருக்குது இது வச்சு தான் இப்போ நான் வால்பறையிலேருந்து எல்லா விளாக்ஸ் எடிட் பண்ணேன் நான் ஃபஸ்ட்டு கம்பேரிசன் எந்த மாதிரி பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த ஹெட்செட்லேயும் சாங் கேட்க போகிறேன் ஆப்பிள்லேயும் பார்த்திங்கன்னா நான் சாங் கேட்க போகிறேன் ஸோ ஆப்பிள் பார்த்திங்கன்னா ஆப்பிள் கூட கனெக்ட் பண்ணிட்டு போகிறேன் அண்டு நம்மளோட சோனியை பார்த்திங்கன்னா ஆண்ட்ராய்டு கூட கனெக்ட் பண்ணலான்னு இருக்கேன் இன்னும் ஹைலைட்னா இதோட டப்பாவில் பார்த்தீங்கன்னா சோனி எக்ஸ்எம் ஃபோர் டப்பாவில் சப்போர்ட்டட் ஃபார் ஐபேட் அண்ட் ஐஓஎஸ்ன்னு தான் போட்டிருக்கானுங்களே தவிர ஆண்ட்ராய்டுன்னு போடவே இல்லை சோனி அப்போ ஆண்ட்ராய்டு வச்சுருக்கிறவன்லாம் லூஸா கேட்குறேன் நான் சும்மா ஐஃபோன் ஐஓஎஸ்க்கு மட்டும் எல்லாத்துக்குமே நீங்கள் சப்போர்ட் கொடுக்குறப்போ எதுக்கு ஆண்ட்ராய்டுன்னு ஒரு விஷயம் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க ஸோ வேர்ல்டுலேயே அதிகமாக யூஸ் பண்ணுற ஒரு ஓஎஸ் அப்படின்னா ஆண்ட்ராய்டு ஓஎஸ் என்னோடய பிரைமரி டிவைஸு இன்னும் ஒன் ப்ளஸ் ஃபைவ் தான் அப்படி இருக்கும்போது இதையும் சப்போர்ட்டட் ஓன்லி ஃபார் ஐஃபோன் அண்ட் ஐபேட் அப்படின்னா ஆண்ட்ராய்டு யூசர்ஸ்லாம் எங்கே போகிறது அதனால் இதை பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டில் கனெக்ட் பண்ண போகிறேன் அண்டு ஏர்பாட்ஸ் ப்ரோ பார்த்திங்கன்னா ஐஃபோன் ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணலான்னா ரெண்டுத்தில் ஜியோ மியூசிக் ஓப்பன் பண்ணிடலாம் ஜியோ மியூசிக்கில் ரெண்டுத்தில் சேம் சாங் கேட்கலாம் இது ஒரு ஒன் மினிட்டு அது ஒரு ஒன் மினிட் அப்படி கேட்கலாம் என்ன சாங்கு ஓகே இந்த டாக்டரில் நெஞ்சமேன்னு ஒரு சாங் இருக்குல்ல அது கேட்கலாம் ஃபஸ்ட்டு எதில் கேட்கலான்னா ஃபஸ்ட் நம்ம ஐஃபோன் போயிடலாம் ஏன்னா ஆப்பிள் ஏர்பாட்ஸ் ப்ரோ கொஞ்சம் பழசு இல்லை ஓகே ரைட் சைடும் வச்சாச்சு லெஃப்ட் சைடும் வச்சாச்சு இப்போது நாய்ஸ் கேன்சலேஷன் ஆன் பண்ணிட்டேன் எங்கள் ஜியோ மியூசிக் நெஞ்சமே சாங் கேட்கலாம் ஓகே ரெடி வால்யூம் பார்த்தீங்கன்னா ஒரு செவன்ட்டி பெர்சன்ட் வச்சுருக்கேன் நாய்ஸ் கேன்சல் ஆனில் தான் இருக்குது அந்த பேஸ் ஸ்டாட்டம் இல்லை அங்கே ஒரு கேட்கலாம் நெஞ்சமே ஓகே ஏர்பாட்ஸ் ப்ரோ தான் யூஸ் பண்ணேன் பிகாஸ் அவங்களோட குடும்பத்துல இருக்கிற ஒரு பொருளை யூஸ் பண்ணா மட்டும்தான் இது பக்காவா கேக்கும் நெஞ்சமே சாங் நான் மெயினாக ஏன் கேட்டேன் அப்படின்னா அனிருத் அவர்களோட ஒரு பெஸ்ட் சாங்கா இது பாத்தீங்கன்னா இருக்கு எல்லாரோட பிளேலிஸ்ட் ரூல் பண்ணிட்டே இருக்கு ஏர்பாட்ஸ் ப்ரோவில் கேட்கும்போது அந்த ஒரு சாங்கு பண்ணுற மேக்கிங் இருக்கும்ல அந்த சீக்வென்ஸெலாம் எலிமெண்ட்ஸ்லாம் ஆட் பண்ணுறது தனித்தனியாக பிரித்து பார்த்தீங்கன்னா காட்டுது அந்த மிட்ஸு லோஸு ஹைஸு சைட்ஸ்லாம் இருக்குல்ல அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பேலன்ஸ்டாக இருக்குது ப்ளஸ் ஹெட்செட் காதில் இருக்கிற ஃபீலே கிடையாது நாய்ஸ் கேன்சலேஷன் ஆப்பிள் ஏர்பாட்ஸ் ப்ரோவில் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா வெளி நாய்ஸ் கேட்குது பட் பழைய வருஷன் விட இதில் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க இதோட மெயின் ப்ளஸ் என்னென்னா காம்பேக்ட் நம்ம காதில் வச்சு உட்காந்தோன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் அப்புறம் ஹெட்ஃபோன்ஸ் காதில் இருக்கிறத மறந்து போயிடுவோம் அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா காம்பேக்டாக டெய்லி யூசேஜ் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எஸ்பெஷலாக நீங்கள் ஜாகிங் போகிறப்போ இல்லை ஜஸ்ட்டு வாக் போகிறப்போ அந்த டைம்லலாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதே சாங் இப்போது நம்ம லீடிங் ஹெட்ஃபோன்ஸ் அந்த சோனியில் கேட்டு பார்ப்போம் எங்கே எப்படி இருக்க வேண்டியவன் ஓகே நாய்ஸ் கேன்சலேஷன் ஆன் ஆகிடுச்சு வெளியே சவுண்டு எனக்கு நைன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் கட் ஆகிடுச்சு அதே நெஞ்சமை சாங் கேட்கலாம் இப்போது வச்சிருக்கேன் இப்போ நல்ல டிஃபரன்ஸ் ஃபீல் பண்ண முடியுது ஈஸியா வின்னர் யாருன்னு சொல்லிடுவேன்

மோஸ்ட் ஆஃப் த டைம் ஏர்பாட்ஸ் பூ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் ஜஸ்ட் ஒரு கேஷுவல் வாக்கு இல்லை ஜஸ்ட் பாட்டு கேட்கணும் அப்படின்னா பட் நீங்கள் ஒரு ஆடியோ ஃபைல் கேட்டு எடுத்துகிட்டு போய் இது கொடுத்தீங்க அப்படின்னா இந்த ரெண்டு ஹெட் செட்டில் எதுவும் நல்லா இருக்குன்னா ஆவ்வியஸ்லி அந்த ஆடியோ ஃபைல் இது தான் சூஸ் பண்ணுவார் அதுக்கு தான் இது சோனி எக்ஸ்எம் ஃபோர் அவ்வளோ ஃபேமஸ் எக்ஸ்எம் த்ரீஎஸ் எம்எஃப் ஃபேமஸ் இண்டஸ்ட்ரியோட லீடிங் நாய்ஸ் கேன்சலேஷன் ஹெட்ஃபோன்ஸ் பேஸ் அப்படியே வேறு லெவலில் இருக்குது நீங்கள் போட்டுக்கிட்டிங்கன்னா சுத்தமாக வெளியே நாய்ஸே கேட்கலை அப்படியே நம்ம பக்கத்தில் உட்காந்து அனிருத் வாசிக்கிற மாதிரி இருக்குது அவ்வளோ க்ளியரான டீட்டெயில்ஸ் அண்ட் அண்ட் ஆடட் பேஸ் தான் இந்த ஹெட்ஃபோன்ஸ் பார்த்திங்கன்னா தனியாக எடுத்துக்காட்டுது அண்ட் இதோட தம்பி இந்த வயர்லெஸ் பார்த்திங்கன்னா இந்த எக்ஸ்எம் த்ரீ பேஸ் லெவல்ஸ் பார்த்தீங்கன்னா இதை விட கொஞ்சம் கம்மி தான் ஆனால் ஏர்பாட்ஸ் ப்ரோ விட பயங்கரமாக அதிகம் இது காதில் நிற்க மாட்டேன் அதுதான் ஒரே ஒரு ப்ராப்ளம் பட் திஸ் இஸ் பர்ஃபெக்ட் நான் எடிட் பண்ணுறதுக்கு போட்டேன்னு நினச்சிக்கங்க அப்படியே எடிட் பண்ணி போயிட்டே இருப்பேன் அப்படி இல்லைன்னா ஆக்ஸ் கேபிள் யூஸ் பண்ணி நான் எடிட் பண்ணிப்பேன் ஸோ ஏர்பாட்ஸ் ப்ரோ அண்ட் சோனி எக்ஸ் ஃபோர் இது ரெண்டு யார் வின்னர் கம்பேரிசன் பண்ணுறேன்னா இட்ஸ் பேஸ்ட் ஆன் யுவர் யூஸ் நீங்கள் ஒரு ஆடியோ ஃபைல் பயங்கரமாக பாட்டு கேட்பேன் அப்படின்னா கோஃபர் திஸ் இல்லை நான் ஜஸ்ட் ரெகுலராக சாங்ஸ் கேட்பேன் அட் த சேம் டைம் குவாலிட்டியாக கேட்பேன் எனக்கு ஹெட்செட் செட் வலிக்க கூடாது அப்படின்னு ஒரு ஆப்ஷன் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா கோஃபர் ஏர்பாட்ஸ் ப்ரோ இது டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் இது தேர்ட்டி தௌசண்ட் எக்ஸ்ட்ரா சிக்ஸ் தௌசண்ட் போட்டிங்கன்னா காதுக்குள்ளே ஒரு ஹோம் தேட்டர் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அட் த சேம் டைம் ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும்னா கோ கோவித் ஏர்பாட்ஸ் ப்ரோ ரெண்டுத்துக்கு எப்படி ஈக்குவல் பண்றதுனா இது இங்கிருக்கு இது இங்கிருக்கு அவ்வளோதான் ரொம்ப டவுன்ல கிடையாது இங்கே இருக்குது நெக்ஸ்ட் வெர்ஷனில் ஏர்பாட்ஸில் பார்த்தீங்கன்னா இன்னும் இந்த அளவுக்கு எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா இது இங்கே இருக்கும் இது இங்கே இருக்கும் கன்ஃபார்மாக ஸோ இதுதான் என்னோட ஒரு கம்பேரிசன் ஹோப்ஃபுல்லி இந்த ஒரு ரிவ்யூ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன் இதோட இன்னும் டீட்டெயில் ரிவ்யூ நான் ஒரு மாதம் யூஸ் பண்ணதுக்கப்புறம் கண்டிப்பாக நம்ம சேனலில் போடுறேன் டீடைல் இது டீட்டெயில் கிடையாது ஜஸ்ட் ஒரு கம்பேரிசன் தான் பட் ரெண்டுமே எனக்கு பிடிக்கும் அப்படின்னு தான் சொல்லுவேன் ஸோ தட்ஸ் அ வீடியோ கை சோ இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நம்புறேன் கேட்டிங்க கம்பேரிசன் அதெல்லாம் போட்டேன் நாளைக்கு சாயந்தரம் கர்நாடகாவோட டே ஒன் வளாகன்றது வரப்போது செம்மையாக இருக்கும் போது வெயிட் பண்ண இன்னும் நிறைய வீடுஸ் உங்க சந்திக்கிறேன் பீஸ் அவுட் அண்ட் ஸ்டே சேஃப் கைஸ் பாரு வெடிக்கு போரு தெரிப்பு தளபதிக்கு நீ தலைமணங்கி பாரு வட்டமா வாழ்க்கை என்று இங்க சொன்னதாரு இங்க ஜெயிக்கிறவனு தோக்கரவனு வேறு வேறு